அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் லதா. வெல்கம் டு ஹரிசித் குசின். இன்னைக்கு நான் உங்களுக்கு செஞ்சு காமிக்க போகிறது பிரெட் அல்வா. எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஒரு ஸ்வீட் தான் இன்னைக்கு நான் செஞ்சு காமிக்க போகிறேன். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஒரு 6 பிரெட் துண்டுகளை எடுத்திருக்கேன். இந்த பிரெட் துண்டுகள் கொஞ்சம் வரவரன் காஞ்ச மாதிரி இருந்தால் ரொம்ப நல்லது. உங்ககிட்ட டோஸ்டர் இருந்ததுன்னா ஒரு கொஞ்சம் நேரம் போட்டு எடுத்துக்கிட்டிங்கன்னா ரொம்ப நல்லது. ஏன்னா அப்போ தான் அந்த கொஞ்சம் நெய் குடிக்காமல் இருக்கும். அதுக்காக சொல்கிறேன். இல்லைனாலும் பரவாயில்ல, கொஞ்சம் நேரம் அந்த பிரெட்டை எடுத்து வெளியில் வைங்க. அந்த ஈரப்பதம் போகிற அளவுக்கு வெளியில் வச்சுட்டு அந்த ஓரங்களை கட் பண்ணி எடுத்துருங்க. எடுத்துட்டு ஒரு பிரெட்டை ரெண்டாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி எல்லா பிரெட் துண்டுகளையும் செஞ்சுக்கோங்க. நான் ஒரு 6 பிரெட் ஸ்லைசஸ் எடுத்து இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ 12 பீசஸ் இருக்கு என்கிட்ட. ஒரு தவா எடுத்துக்கிட்டு அந்த பாத்திரத்தில் என்ன பண்ணுங்கள், ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் விட்டுக்கணும். ஒரு 10 முந்திரியை 2-2 உடைச்சி நான் என்ன பண்ணுறேன், ஒரு கோல்டன் ப்ரௌன் கலர் வர அளவுக்கு இதை வறுத்து எடுக்க போகிறேன். ஏன்னா இதை பின்னாடி சேர்க்க போகிறேன் இந்த அல்வாவில். அதனால் ஒரு 10 முந்திரி பருப்பு எடுத்து வறுத்து எடுக்கிறேன். ஒரு பாதி அளவுக்கு வறுபட்ட உடனே என்ன பண்ணுங்கள், உங்களுடைய உலர்ந்த திராட்சை இருந்ததுன்னா அது ஒரு 20-25 வரைக்கும் கூட போடலாம். போட்டு அதையும் சேர்த்து வறுத்துருங்க. அந்த திராட்சை வந்து நல்லா உப்பி வரும் அந்த ஸ்டேஜ் வரைக்கும் அதை வறுக்கணும். வறுத்துட்டு ரெண்டுத்தையும் சேர்த்து எடுத்து ஒரு தட்டில் தனியாக வச்சுக்கோங்க. பாருங்கள் நல்லா உப்பி வந்திருக்கு. பாருங்கள் திராட்சையெல்லாம் அந்த அளவு வரைக்கும் வறுக்கணும். அதை எல்லாத்தையும் எடுத்து ஒரு தட்டில் வச்சு தனியாக எடுத்து வச்சுருங்க. இப்போ அதே கடாயில் என்ன பண்ணுறேன், இன்னும் கொஞ்சம் நெய் விடுறேன். ஏன்னா அந்த பிரெட் துண்டுகள் இருக்குது இல்லைங்களா, அதை நான் வறுத்து எடுக்க போகிறேன். இந்த நெய்யில் தான் வறுத்து எடுக்க போகிறேன். உங்களுக்கு ரொம்ப நெய் வேண்டாம் அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா பாதி நெய் பாதி எண்ணெய் கூட விட்டுக்கலாம். ஆனால் நான் வந்து முழுசாக நெய்லேயே செய்ய போகிறேன். அதனால் வந்துட்டு நெய்யில் போட்டு வறுக்கிறேன். ரொம்ப தேவைப்படாது. ஏன்னா நான் பிரெட் துண்டுகளை கொஞ்சம் டோஸ்டரில் போட்டு எடுத்துட்டதுனால எனக்கு கம்மியாக தான் நெய் தேவைப்படும். நீங்கள் ஃப்ரெஷ்ஷாக எடுத்து போட்டிங்கன்னா இன்னும் கொஞ்சம் கூட நெய் தேவைப்படும். இந்த மாதிரி போட்டு அடுத்த பக்கம் திருப்பி விட்ட உடனே இன்னும் கொஞ்சம் நெய் விடணும். சிலர் என்ன பண்ணுவாங்கன்னாக்கா எண்ணெயை கடாயில் வச்சுட்டு அதில் ஒரு 2-3 ஸ்பூன் நெய் விட்டுட்டு ஃபுல்லாக எண்ணெயில் போட்டு வறுத்து எடுப்பாங்க. அதாவது நம்ம பொறிச்சு எடுக்கிற மாதிரி வறுப்பாங்க. ஆனால் நான் அந்த மாதிரி பண்ணலை. நான்ஸ்டிக் பேன் வச்சுக்கிட்டு அதில் கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு ஸ்பூன் 2 ஸ்பூன் மாத்திரம் விட்டுட்டு ஷாலோ ஃப்ரை பண்ணிகிட்ருக்கேன் நான். பாருங்கள் ஒரு நல்ல பொன்னிறமாக வருது. இந்த ஸ்டேஜ் வரைக்கும் நம்ம வறுத்து எடுக்கணும். நல்ல கிறிஸ்பி ஆகிடும். நீங்கள் வறுக்க வறுக்க என்ன ஆகும்னா இந்த பிரெட் துண்டுகள்லாம் வந்து நல்லா கிறிஸ்பி ஆகிடும். இந்த மாதிரி எல்லா பிரெட் துண்டுகளையும் நம்ம வறுத்து எடுத்துக்கணும். இப்போ ஒரு கடாயில் என்ன பண்ணுங்கள், ஒரு 1/2 கப்பு சர்க்கரை போட்டுக்கிறேன். 1/2 கப்புனா என்னென்னா 250 ml கப்பு நான் எடுத்திருக்கேன். அதில் 1/2 கப்பு சர்க்கரை போட்டுக்கிட்டேன். அதே மாதிரி ஒரு 1/2 கப்பு தண்ணி விட்டுக்கிறேன். தண்ணி விட்டுட்டு இதை வந்து நல்லா கொதிக்க விடுறேன். இதுக்கு கம்பி பதம் அந்த மாதிரிலாம் எதுவும் கிடையாதுங்க. ஜஸ்ட்டு தொட்டோம்னா வந்து ஸ்டிக்கியாக பிசு பிசுன்னு இருக்கணும். அந்தளவுக்கு இது பண்ணால் போகிறோம். பிசு பிசுப்பு வந்துச்சுன்னா போகிறோம். எந்த கம்பி பதம்லாம் ஒன்றும் கிடையாது. பிசு பிசுன்னு ஆயிடுத்துங்க. இப்போ நான் என்ன பண்ண போகிறேன், வறுத்து வச்சுருக்கோம் இல்லையா நம்மளுடைய பிரெட் பீசஸ் அதெல்லாம் தூக்கிட்டு வந்து இந்த சர்க்கரை கரைசலில் போட போகிறேன். போட்டு நல்லா அப்படி அமுத்தி விட்டிங்கன்னா என்ன ஆகும்னா எல்லா பிரெட் துண்டுகளும் அந்த சர்க்கரை பாக வந்து உள்ளே இழுத்துக்கும். இழுத்துக்கிட்டு நல்லா சாஃப்டாக ஆகிடும். இப்போ லைட்டாக கொஞ்சம் குத்தின மாதிரி கிளறி விடுங்க. ஏன்னா அந்த பீசஸ்லாம் கொஞ்சம் சின்ன சின்னதாக ஆகணும் இல்லையா, அதுக்கு லைட்டாக குத்தி குத்தி விடுறேன் நான்.
இப்போ எல்லாம் இழுத்துருச்சு. இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா, இன்னொரு பாத்திரத்தில் ஒரு கப்பு பால் வந்து காய்ச்சி ஆற வச்சுருக்கேன். ஒரு கப்புங்கிறது இங்கே வந்து 250 ml கப்பு. அந்த கப்பு பாலை வந்து காய்ச்சி ஆற வச்சு அந்த பாலை கொண்டு வந்து இப்போ இது கூட சேர்க்குறேன். கொஞ்சம் கொஞ்சமாக கூட நீங்கள் சேர்க்கலாம். சில நேரங்களில் உங்களுக்கு கம்மியாக பால் தேவைப்படலாம், போடுறது இழுக்காது ப்ரெட்டு சரியாக, அப்போ கொஞ்சம் நீங்கள் கம்மியாக கூட விடலாம். சில நேரங்களில் கட்டி ஆகிடும் ப்ரெட்டு, அல்வா வந்து கட்டி ஆகிடுச்சுன்னா அப்போ இன்னும் கூட கொஞ்சம் பால் விட்டுக்கலாம். ஆனால் காய்ச்சி ஆற வச்ச பாலை ஊற்றுங்க. எனக்கு ஒரு கப்பு நான் ஊற்றிருக்கேன், சரியாக இருக்குது. ஊற்றிட்டு நல்லா கிளறி விடுறேன். இப்போ ஒரு டீஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் பொடி போடுறேன். உங்களுக்கு இந்த ப்ரெட் அல்வாவுக்கு நிறம் வேணும், இன்னும் நல்லா கலர்ஃபுல்லாக வேணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா நீங்கள் வந்து கேசரி பவுடர் கூட இதில் இந்த ஸ்டேஜில் கலந்துக்கலாம். ஆனால் நான் அப்படியே இருக்கட்டும், அதே நேச்சுரல் கலர்லேயே இருக்கட்டும்னு விடுறேன் நான். அதனால் நான் கலர் பவுடர் எதுவும் சேர்க்கலை. இப்போ வறுத்த முந்திரி திராட்சை ரெண்டுத்தையும் சேர்த்து நல்லா கலந்து விடுறேன். சுவையான பிரெட் அல்வா தயாராயிடுச்சுங்க. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க. இதுதான் நீங்கள் நம்ம சேனலை முதல் முறை பார்க்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைபும் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். See you. Bye.